ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நான் அட்டாக் பண்ண கேம் பிளே வந்து உங்களுக்கு காட்டுறேன். எலிக்சர் ஸ்கோரில் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த மெயில் பாக்ஸ் எடுத்தோம்னா நான் யார் யார் அட்டாக் பண்ணேன்ற லிஸ்ட்டு இங்கே இருக்குது. அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா என்னோடய பேஸில் வந்து யார் யார் அட்டாக் பண்ணாங்க, அவங்கள நினச்சா ரிவெஞ்ச் பண்ணலாம், இல்லை வேணாம் அப்படின்னாலும் விட்டுடலாம். இப்போ நான் அட்டாக் பண்ணதவங்களுக்கெல்லாம் காட்டுறேன். இப்போ தான் நான் இதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அட்டாக் பண்ணேன் இந்த பேஸை. இந்த பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து சரியாக பேஸை பில்ட் பண்ணல. இங்கே என்னோடய ஜெயிண்ட்லாம் இறக்கி விட்டுருக்கேன். இவங்க போய் எப்படி அட்டாக் பண்ணுறாங்க இவங்களோட பேஸன்றதை பாருங்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பெல் போட்டு வச்சுருக்கேன். ஸ்பெல் வந்து ஹெல்த்தை கொஞ்சம் ஏற்றும், அப்புறம் மினரல் பவர் கொடுக்குற ஒரு ஸ்பெல் இருக்குது, ஹெல்த்து ரீகெயின் பண்ணுற ஸ்பெல், அதனால் இதை போட்டிருக்கேன் நான். அப்புறம் என்னோடய க்ரீன் கலரில் இருக்கவங்கலாம் காப்ளின்ஸு, அப்புறம் இன்னொரு ஹெல்த்து ஸ்பெல் போட்டிருக்கேன். இப்போது இந்த க்ரீன் கலரில் இருக்க காப்ளின்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட வெல்த்து, அதாவது கோல்டு எலிக்சர்லாம் நமக்காக திருடி கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம நம்மளோட பேஸில் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இவங்கெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஜெயிண்ட்டோட வேடம் வந்து எல்லா வெப்பனையும் டெஸ்ட்ராய் பண்ணுறது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து கொடுத்த இது விசார்ட் பவர். இவன் வந்து இவனும் நல்லா பவர்ஃபுல். இவனை கிட்ட இவன் என்னோடய கிளானில் வந்து நான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன்னா யார் வேணாலும் அதை அனுப்பலாம். என்னோடய கிளானில் இருக்கிற யார் வேணாலும் எனக்கு சப்போர்ட் அனுப்பலாம், நானும் யாருக்கு வேணாலும் சப்போர்ட் அனுப்பலாம். இவங்க இருக்கா இங்கே டெஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜெயிண்ட் வந்து இந்த சேவரை உடச்சி இந்த பக்கம் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக வந்துட்ருக்காங்க. இங்கே காப்ளின் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த ஆர்மியெல்லாம் நிற்கிற இடத்தெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. இது வந்து ஏர் ஸ்வைப்பர், அது நம்மளை எதுவுமே பண்ணாது, ஏன்னா அது ஒன்லி ஏர் டிஃபென்ஸுக்கு தான். எல்லாத்தையும் டெஸ்ட் ஷேர் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்டு வந்து 1 லேக் மேலே அடிச்சிருக்கேன், எலிக்சரும் 1 லேக் மேலே அடிச்சிருக்கேன். இதை வச்சு நம்ம நம்மளோட பேஸில் எதை வேணாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் எப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ இந்த வாலை வந்து 75,000 கொடுத்து அப்கிரேட் பண்ண போகிறேன். இது ஒரே செகண்டில் அப்கிரேட் ஆகிடும். இதில் வால் மட்டும்தான் சீக்கிரமாக அப்கிரேட் பண்ண முடியும், மற்றெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் ஆல் ஃப்ரீயாக இருந்தால் தான். இப்போ ஒரு பில்டர் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அதை கூட ஈஸியாக பண்ணிட்டேன். ஸோ இதில் தான் இருப்பார் அந்த பில்டர். இப்போ நான் அதை மூவ் பண்ணி காட்டுறேன். அப்போ பாருங்கள் உள்ளே படுத்துட்ருப்பான். இது ஒரு சின்ன என்ன சொல்கிறது, இது ஒரு சின்ன காமெடி மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, தப்பாக நகர்த்திட்டேன். இந்த பேஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. இது வரைக்கும் ஒருத்த மட்டும்தான் வந்து 100% அடிச்சுட்டு போயிருக்கான். மற்றபடி மீதி பேர்லாம் வந்தாங்கன்னா வெறும் ஒரு 40% இல்லைனா 25%, அவ்வளோதான் அடிக்க முடியும். அது கூட 100% ஒருத்தன் வந்து ஏன் அடிச்சுட்டு போனான்னு கேட்டிங்கன்னா அவன் என்னோட ரொம்ப பவர், என்னோடய டவுன் ஹால் லெவல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6 தான். இப்போ தான் 7 அப்கிரேட் ஆகிட்டுருக்கு. அவன் பார்த்திங்கன்னா 8-ஓ 9-ஓ அதை இருந்தான், அதனால தான் அவன் என்னை ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டான். ஓகேங்க, இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன் வீடியோவை. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுனா நல்லதாக பண்ணுறேன். ஓகே, பாய்.